ஒரு பையன் கல்யாணம் முடிக்க நினைச்சா அது ஆசை, கல்யாணம் முடிச்ச பிறகு சந்தோஷமா இருக்கும் நினைச்சா அது பேராசை. கரெக்ட். ஆசைக்கு பேராசைக்கு இன்னொரு வித்தியாசம் நான் சொல்லவா? நான் என் டிரெஸ் அழகா இருக்கு அப்படின்னா என்னுடைய ஆசை, நீங்க அழகா இருக்கீங்கன்னா அதான் உங்களுக்கு பேராசை. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் லாஸ்ட் நைட்டுக்கு என்ன வித்தியாசம்? நான் இங்க போகவே இல்லை. பூவை போட்டு நாம மேல படுத்தா ஃபர்ஸ்ட் நைட், நம்மள படுக்க போட்டு பூவை மேல போட்டா அது லாஸ்ட் நைட். ஓஹோ. நடுவுல கிராமத்துல இருந்து எதுக்கு எல்லாரும் நகரத்துக்கு நகண்டு நகண்டு வந்திருக்கோம்? அங்க விட இங்க வசதிகள் நிறைய இருக்கு, நகண்டு நகண்டு வந்திருக்கோம். நகரத்துல என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? பிளட் பேங்க் இருக்கு, ஐ பேங்க் இருக்கு, ஆன்லைன் ஷாப்ஸ் இருக்கு, நிறைய கடைகள் இருக்கு, நிறைய வணிகம் இருக்கு, நிறைய வியாபாரம் இருக்கு, நிறைய வருமானம் இருக்கு. மக்களின் வறுமையை போக்கக்கூடியது நகர வாழ்க்கை என்பதால் தான் நிம்மதி கிராமத்தில் தான் இருந்து இல்லைங்கிறது எனக்கு தெரியும். கடற்கரையாய் இருந்தேன், என் மேல் அலையாய் மோதுவாய் என்று, ஒரு பாடலாய் இருந்தேன் என்னை பாடுவாய் என்று, ஒரு பூவாய் இருந்தேன் என்னை சூடுவாய் என்று, யாருக்கு தெரியும் இப்படி பக்கத்தில் இருக்காரனோடு ஓடுவாய் என்று. எங்க ஊர்லயும் ஒரு காதலுக்கு போய் சேர்ந்தா அன்பே என் இதயத்துக்குள் வா. அந்த புள்ள செருப்ப கரெக்டா என் இதயம் என்ன போயிலா சும்மா அப்படியே வந்து தருக்கு பொருட்கள் ஓடும் விதி அப்படின்னா அது ஓரமா போய் அந்த அந்த தீயனை கொண்டு நிக்கிற அங்க போய் சொல்லிக்கலாம். நடுவர்களும் இப்படி எல்லாம் காதலிச்சுட்டு இருக்கிறவனுக்கு அந்த பொண்ணு பிக்ஸ் ஆயிடுச்சு வைங்களேன். இந்த கிராமத்துல எல்லாம் நிறைய செலவழிச்சு 10 நாள் சோறு போட்டு கல்யாணம் முடிக்கணும். ஆனா நகரத்துல எல்லாம் அப்படி கிடையாது. ஒரு 10 ரூபா மாலை, 10 ரூபா மாலையில டோட்டல் மேரேஜ் முடியும். மச்ச கல்லு மூக்குத்தி மச்ச ஒரு அப்பங்கார சாகர நிலைமையில இருந்தான். அவனுக்கு 2 பயல்கள் கூப்பிட்டு சொன்னாண்டே, நான் போற வர்றவனை பூரா திட்டுவேன், எல்லாரும் என்னை நல்ல வேலைன்னு சொல்றாங்கடா, அவன் எவனும் உண்டாவும் அப்படின்னு அவன் வைப்பேன் அப்படின்னு அப்படின்னு இருப்பான்.
எவனும் நல்லவன் சொன்ன மாட்டான். நான் செத்ததுக்கு அப்புறம் பாது என்னை எல்லாரும் நல்லவன் சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கங்கடா அப்படின்னாரு. அப்ப செத்துட்டான் இந்த பயலுக்கு ரெண்டு பேரும். அப்பனுக்கு காரியத்தை முடிச்சுட்டு அப்பனுக்கு எப்படி நல்லவர் வாங்கி கொடுக்கறதுன்னு ஆளுக்கு ஒரு கட்டை எடுத்தாங்க. போறா வர்றவங்க அப்புறம் விட்டு உதைக்க ஆரம்பிச்சாங்க. உத வாங்கினவங்க பூரா சொன்னான் இவங்களுக்கு இது அப்பே நல்லவன்டான் பேச்சோட விட்டு வாண்டான் இவங்க இந்த போல ஓடுறாங்க அப்பே நல்லவன்டான் அப்படி நல்லதை வாங்கி கொடுத்தாங்க. நிறைய பெண்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு அட்வைஸும் ஆண்களுக்கு ஒரு அட்வைஸும் சொல்றேன். இந்த பெண்களுக்கு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேங்க. உங்க வீட்டுக்கார டெய்லி 50 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்தா உங்க மேல பாசமா இருக்காருன்னு அர்த்தம். 500 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்தா பூக்காரி அழகா இருக்கான்னு அர்த்தம். ஓகோ நீ எவ்வளவு பூ வாங்கிருக்க? அது தெரியும் டூப்ளிகேட். நான் தான் கேட்டேன். எல்லாமே டூப்ளிகேட். பட் நான் மட்டும் தான் ஒரிஜினல். ஒழுக்கமாக இருக்கிறாளோ அவள் தான் உலகத்திலேயே அழகான பெண். அவள் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக்குவாள். நடுவர்கள் இன்னொரு விஷயம் சொல்லட்டா. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் புருஷனை எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா? ஏங்க கூப்பிடுவா ஒன்றரை வருஷம் ஆச்சு மனுஷன் வால்பேப்பர் மாத்தல அன்பு பண்பு பாசம் அந்த ஆளுக்கு மாத்த தெரியாது. நிறைய பேருக்கு டிவி பிக்சரை மாத்த தெரியாது, கொண்டாட்டி புத்தியை மாத்த தெரியாது. வீட்டுக்கு வரும்போதே சண்டையோட வருவாரு. அடியாய் முருகனுக்கு ரெண்டு கொண்டாட்டி, பெருமாளுக்கு ரெண்டு கொண்டாட்டி, சிவனுக்கே ரெண்டு கொண்டாட்டி. எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நான் கேட்டேன், உனக்கு பாஞ்சாலிக்கு தெரியுமாயா? பாஞ்சாலிக்கு 5 புருஷன், நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. அதோட பையன் கூமுட்ட கிராமத்துல இருந்து வந்தவரை இன்னைக்கு சசிகலா புருஷன் அளவுக்கு உயர்த்தி இருக்கிறனா? அது நகரத்துல வந்து டிவியில போய் கஷ்டப்பட்டு சென்னையில ட்ரெயின்ல வாசப்படியில உட்கார்ந்து போனதுனால நாங்க ஜெயிச்சிருக்கோங்க. கிராமத்துல என்ன ஜெயிக்க முடியுமா? அந்த வாசப்படியில உட்கார்ந்து போய் எத்தனை வருஷம் இருக்கும்? இப்ப எப்படிதான் போயிட்டு இருக்கு? ஜல்லிக்கட்டுல போய் வாட்டர் பாட்டில் வாங்கி சப்பிக்கிட்டு ஐஸ் வாங்கி சூப்பிக்கு நின்றவன், பனைமரத்தில் ஏற முடியாம தூரம் முட்டு கொடுத்துக்கிறவன், சைக்கிள் ஸ்டாண்டு போட்டு அடுத்த மொட்டாட்டிய வரைக்கும் வந்துக்கிறவன், இவன் பூரா தான் பெரிய ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கிறான். உடனே சேர்ந்து நடுவர்கள் எதிரில பாத்து கேக்குறேன். எதிரில பாட்டி என்ன பண்ணுச்சு? பிளவுஸ் இல்லாத சேலை கட்டி இருந்துச்சு. இப்ப ரெண்டு மேடம் எப்படி வந்திருக்காங்க? அந்த காலத்துல எரும மாட்டுல போனாங்க, இப்ப ஆடி கார்ல வராங்க. அந்த காலத்துல இல்ல. இப்ப கூட கிராமத்துல தாத்தா என்ன பண்றாரு? கோவணத்தோட ஏறு உடுத்திட்டு இருக்காரு. யாரிசியா கோவணம்?
கிராமத்துல ஒரு ஏக்கர் 10,000 வந்துச்சு. அப்ப நான் 100 ஏக்கர் வாங்கி வச்சேன். அப்ப விதியெல்லாம் அன்னைக்கெல்லாம் பவுன் வெறும் 5,000, ஒரு பவுன் 5,000. அப்ப நான் 100 பவுன் வாங்கி வச்சேன். அப்ப விதியெல்லாம் அந்த காலத்துல நாங்க பாலக்கோட்டுக்கு இங்கே இருந்து நடந்தே போவோம். ஒரு விதி நடந்து போனா இப்ப நடந்து போனா லூசு பேச சொல்ல மாட்டாங்க. வாழ்க்கை மாற்றத்தை சந்திக்கணுமா இல்லையா? நடுவர்களே, இப்போ இந்த கூடுதல் சாந்தின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு வைங்களேன், அந்த கிராமத்தாரில பாட்டு சொன்னா எப்படி இருப்பாங்க? அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அவங்க அம்மா 4 மாசத்துல எடுத்தா வாந்தி. ஆனா நம்ம சிட்டில பாட்டு